ஓகே ஸோ கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கோல்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா சிலதை வந்து முழுங்குற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம், பாதி வார்த்தையே சொல்லிடா அந்த மாதிரின்ட்டு. ஸோ ஏன்னா கோல்டு இருக்குது, அதனால் வந்து ஒழுங்காக பேச முடியல. என்னாலும் பார்த்தீங்கன்னா பேசுகிறேன் அண்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன் நான். ஸோ இன்ட்ரோ பண்ணலாம், இன்ட்ரோ வேணாம், நம்ம டைரெக்டாக அப்டேட்டுக்கே போவோம். ஸோ நாளைக்கு நடப்புற மண்டே நைட்டோட வந்து நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிளாக் லெஸ்னர் அண்ட் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் வந்து நாளைக்கு நடப்புற மண்டே நைட்டோட வந்து இருக்க போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒன்றாலாம் இருக்க மாட்டாங்க. ரோமன் வந்து அவரோட தனி செக்மெண்ட்டில் இருப்பாங்க, பிளாக் வந்து அவரோட தனி செக்மெண்ட்டில் இருக்க போகிறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் பார்த்தோன்னா நாளைக்கு நடப்புற மண்டே நைட்டோட வந்து இருக்க போகிறாங்க. ஏன்னா இந்த மண்டே நைட்டோட பார்த்தோன்னா டோன்ஜோல் நடத்தும் வந்து கடைசியாக நடக்கப்போகிற மண்டே நைட்ரா அண்ட் வர போகிற ஸ்மாக்டவுன் தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே டேப் பண்ண ஸ்மாக்டவுன். அதுக்கான ஒரு வீடியோ நான் பர்டிகுலரில் போட்டேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ போய் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ பதே ராவில் வந்து நாளைக்கு இவங்க ரெண்டு பேர் வந்து வரப்போகிறாங்க, இது வந்து கன்ஃபார்ம். அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட சாமி ஜெயின் பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஈவெண்ட்டில் வந்து சிக்ஸ் மேன் டேக் டீம் மேட்ச் வந்து நடந்திருக்கு. அண்ட் இந்த டேக் டீம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் வந்து நம்மளோட பிரான்ஸ் ஸ்டோமனை வந்து நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் பஞ்ச் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் அப்படியே ஜெயிச்சிட்டாங்கன்னு கேட்டிங்களா, அப்படி கிடையாது. அவர் சூப்பர் மேன் பஞ்ச் வந்து கொடுத்து ஸ்பியர் போடலான்னு இருந்தாங்க. பட் பிரான்ஸ் ஸ்டோமன் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கவுண்டர் பண்ணி அவரோட ஃபினிஷர் போட்டு பிரான்ஸ் ஸ்டோமன் அண்ட் நியூ டே வந்து டேக் டீம் மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க ரீசெண்ட்லி லைவ் ஈவெண்ட்டில். ஆனால் அது பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாரு சூப்பர் பஞ்ச் அண்ட் நாக் அவுட் அந்த செம்மையை சேல் பண்ணியிருப்பாரு நம்மளோட பிரான்ஸ் ஸ்டோமன். அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட சின்ஸ்கே நாகாமுரா பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து எப்படி சொல்கிறது, இன்டைரக்ட்லி வந்து நம்மளோட ட்ரிபிள் எச் வந்து அந்த ஃபோர் பிடன் டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டார். அதாவது எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் இன்டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து ஃபோர் பிடன் டோர் வந்து ஓப்பன் பண்ண மாதிரி வந்து பண்ணார். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜப்பானில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்லர், ஜப்பானோட ஒரு பெரிய லெஜெண்டரி ரெஸ்லர்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அவரோட பேர் வந்து கிரீட் மூட்டா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் வந்து ஆக போகிறாரு. அண்ட் அவரோட கடைசி மேட்ச் வந்து அவர் வந்து சின்ஸ்கே நாகாமுரா கூட வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் நம்மளோட ட்ரிபிள் எச்சும் வந்து சின்ஸ்கே நாகாமுரா வந்து விட்டாங்க. ஸோ நீ போய் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு. ஸோ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்கும் போது கிரேட் மூட்டா வர்சஸ் சின்ஸ்கே நாகாமுராக்கான மேட்ச். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டையர் ஆகிடுவார் கிரேட் மூட்டா. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் யார் பற்றி, நம்மளோட சிஎம் பங்க் பற்றி பேசலாம். ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்குன்னா, சிஎம் பங்கை வந்து டெல்லியை வந்து சிஎம் பங்கை வந்து நம்மளோட ட்ரிபிள் எச் வந்து டெல்லியில் வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கதையும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரீசன்னால தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து நம்மளோட சிஎம் பங்கை வந்து டெல்லியில் கொண்டு வரதுக்கு வந்து சான்சஸ் பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் வந்து சொல்லப்படுது. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பிளட் லைன் பற்றி. ஸோ பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைன்கான மேட்ச் வந்து நடக்கலாம், இது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து பார்த்தோம் அந்த செக்மெண்ட்டில் ஜே உசோ வந்து நம்மளோட ஜிமி உசோ மேலே ஜிமி உசோ வந்து முடிச்சிருப்பாரு அண்ட் ஜிமி வந்து முடிச்சிருப்பாரு ஜேயே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் வந்து டெல்லியை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ அப்டேட் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, இது வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன் மாதிரி. ஸோ மேபி டெல்லியை வந்து ஜேக்கோ ஜெமிக்கோ வந்து ஆகலை அந்த மாதிரி வந்து காட்டலாம். அண்ட் நம்மளோட ரோமன் ரீன்ஸ் வந்து ஜே உசோக்கு வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி வந்து ஜே ஜிமி கிட்ட வந்து அந்த டைட்டில் வாங்கி யார்கிட்ட நம்மளோட சோலோ அண்ட் சாமி கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி வந்து ரோமன் வந்து பண்ணலாம். அண்ட் ஒரு வகையில் வந்து ரோமன் வந்து ஜேக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கோசம் இந்த ரெண்டு டைட்டில் வந்து சாமி அண்ட் சோலோக்கு வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேஷன் தான், இது வந்து அப்டேட் கிடையாது. ஒரு ஸ்பெக்குலேஷன் இப்படி நடக்கலாம், ஸோ இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் ஒரு தரமான அந்த செக்மெண்ட் வந்தது இல்லையா நம்மளோட பிளட் லைனோட. ஸோ அதில் வந்து ஊசி ஊசின்னு வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் உங்களை நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஊசியோட மீனிங் என்னென்னு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்னமோ வந்து தெரிஞ்சிருக்கோம், நீங்களும் வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க ஊசியோட மீனிங் என்னென்னு. ஸோ உண்மையாக சொல்லணும்னா ஊசியோட பார்த்தீங்கன்னா மீனிங்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊசோ வந்து எப்போவுமே வந்து ஜிமி ஊசோ ஜே ஊசோ வந்து தன்னை ஊசோ ஊசோன்னு வாங்கலாம், ஏ ஊசோ வா போகலாம், ஏ ஊசோ வா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணலாம், ஏ ஊசோ நம்மளுக்கு அது வேணும், ஏ ஊசு அப்படியே வந்து கூப்பிடுவாங்க இல்லையா. ஸோ சாமி பார்த்தினா அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவன் வந்து தன்னை வந்து இப்போ தன்னை வந்து ஊசோ வந்து தன்னை வந்து ஊசோ வந்து ஃபீல் பண்ணல, அதாவது அவங்க ஊசோ ஊசோன்னு பேசுவாங்க இல்லையா, அதை வந்து அவன் ஃபீல் பண்ணல. அதை தான் பார்த்தீங்கன்னா ஊசோவை ஊசின்னு பார்த்தீங்கன்னா சாமி வந்து கூப்பிட்டுருக்காரு. அண்ட் இதில் ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊசின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டே கிடையாது. ஆனால் க்ரௌடு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் கேட்டதுக்கப்புறம் ஊசி ஊசின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கேஸ் இது 18+ கொஞ்சம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊசி வந்து நீங்கள் பி
முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அது வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாரி. ஸோ அங்கே பார்த்தனா அது வந்து கேட்குற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. பூ நான் அதை சொல்ல வரல. ஸோ PUSSY அந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துடாதீங்க, சும்மா சொல்கிறேன். இதுதான் பார்த்தினா அங்கே வந்து நந்திருக்கு. ஸோ ஊசி வந்து கேட்குறது வந்து அந்த மாதிரி இருந்தது. அதனால் பார்த்தினா இது வந்து இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது, இதுக்கு தனியாக எப்படி வேறு வேறு மீனிங்லாம் வந்து வந்திருக்கு. அண்ட் அதனால தான் பார்த்தினா ரோமனை வந்து சிரிச்சிடுவார், ஜேவோ சிரிச்சிடுவார், ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து சிரிச்சிடுவாங்க. ஸோ ஊசிக்கு பார்த்தினா ஒரு மீனிங்லாம் கிடையாது, ஆனால் ஊசி வந்து அந்த மாதிரி கேட்குது. அதாவது கேட்குறது வந்து அந்த வேர்டு மாதிரி இருக்குது. எந்த வேர்டுன்னு உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு, அந்த பீல. ஸோ அந்த வேர்டு கேட்குறதுக்கு மாதிரியே இருக்குது இந்த ஊசி. ஸோ அதனால பார்த்தினா அதுவும் வந்து ஒரு சிரிப்பாக இருக்குது. அண்ட் ஊசின்னு பார்த்தினா ஒரு மீனிங்கே கிடையாது. ஊசோ அதை வந்து சாமியை வந்து ஊசியாக சொல்லிக்கிறாரு, வேறு ஒன்றுமே இல்லை. சித்தாம் பார்த்தினா மீனிங் ஐ மீன் மீனிங்கே கிடையாது, இது ஏதோ ஒன்று. ஆனால் ரீசெண்ட்லி பார்த்தினா இது வந்து செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குது. அண்ட் அலி பார்த்தினா மேபி இதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மர்ச்சன்டைஸ் கூட எடுத்துன்னு வரலாம், டிஷர்ட்டில் ஊசின்னு போட்ட மாரி பார்ப்போம். பதவி இதுதான் பார்த்தினா சொல்லப்படுது. அண்ட் நானும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா மீனிங்லாம் வந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ ஆனால் கதை பார்த்தினா இதுதான். அண்டு வேறு அப்டேட்டு வேறு எதுவுமே இல்லை கைஸ், இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். அண்டு ஸோ அவ்வளோதான் இந்த அப்டேட், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபிள்யூட லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட்காக, இந்த அப்டேட் வந்து ஃபாஸ்டஸ்ட் கிடையாது ஆனால் லேட்டஸ்ட். ஸோ சீன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா, நாளைக்கு ரா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.